ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓ சைனிங் இன். இது பிக் பாஸ் அல்டிமேட் March 1 அன்று ஒளிபரப்பான Day 30 episode 31 ரிவ்யூ தான் இந்த எபிசோட பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க அனிதா, பாலா, நிருப் ஜூலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே போச்சு. ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அந்த ஓட்டு வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் கம்யூனிட்டியில், அதுக்கு நிறைய பேர் வந்து பங்கு பெற்றுருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வைல்ட் கார்டு என்ட்ரி சதீஷ் வந்து எனக்கு பிக்பாஸ் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னார், தாமரை சொல்ற மாதிரி சொன்னாரு. அது நம்புவது போல இருக்குது, கொஞ்சம் கூட நம்பபடியா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வச்சோம். 1500 பேர் ஓட் போட்டிருக்கீங்க, நம்புவது போல இருக்கிறதுன்ற 27%, கொஞ்சம் கூட நம்பும்படி இல்லைன்றது 73%, இருந்தாலும் கூட என்ன ஒரு தகவல்னா நிறைய ஷூட்டிங்லாம் நைட் ஷூட்டிங்லாம் போய் படுத்துக்கிறதுனால அவர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்றவங்க சொல்றாங்க. பட் எனக்கும் அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை, அதுதான் மாதிரி. ஏன்னா நீங்கள் இது உள்ளார போகும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது, இது கொஞ்சம் கூட ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் யாரும் அப்படி உள்ளார நுழைஞ்சிட முடியாதுன்றதையும் நாங்கள் சொல்லுவோம். எக்ஸாமுக்கு வரும்போது அட்லீஸ்ட் மேலோட்டமாவது வந்து ஒன் மார்க் புக்கையாவது வந்து குறைஞ்சிட்டாவது வரும்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து கமலுக்கு பதிலாக பிக்பாஸ் சிம்பு, உங்கள் பார்வை என்ன? கமல் அளவுக்கு இல்லை, சிம்புக்கு முதல் ஷோ ஓரளவு சமாளித்து விட்டார், 2 கேள்விகள் முன் வச்சோம், 1900 பேர் வந்து அதுக்கு வந்து வாக்களிச்சுருந்தீங்க. கமல் அளவுக்கு இல்லைன்றது 27%, சிம்பு வந்து முதல் ஷோ ஓரளவு சமாளிச்சிட்டார் அப்படின்றத வந்து 73% கொடுத்து அதுக்கான வாக்குகளை செலுத்திருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்ததாக வந்து ஒரு ஃபன்னியான க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், சிம்புவை பார்த்து பெண் போட்டியாளர்கள் அதிகம் சொல்லு விட்டவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு 3-4 கிரைடீரிய வச்சுருந்தோம், 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம், ஜூலி, ஸ்ருதி, அபிராமி அண்ட் அனிதா. 2400 பேர் அதுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, ஜூலிக்கு வந்து 7%, ஓகே, ஸ்ருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24%, அபிராமி தான் ஹையஸ்ட் கோர் 67%, அனிதாவுக்கு வந்து ஒரு 3% தான். ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். எடுத்ததுமே என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குடைய டீட்டெயிலான விஷயங்கள், அதாவது பைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து டாஸ்க்குடைய டீட்டெயில் வந்து இந்த எபிசோட்ல ஃபுல்லாக காமிச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகன் வந்து இந்த பக்கம், அதாவது நம்ம வந்து யோசிச்சோம் எப்படி எல்லாரும் வந்து வெளியில இருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா, ஸ்நேகன் வந்து ஒரு கடை வச்சிருப்பாரு, அந்த கடையில வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பாலாஜி வந்து தண்ணிக்கான ஒரு அடிப்பம்ப் இருக்கும், அதில் போய் தண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்றது பேசிக் நீட்ஸுக்கான விஷயங்களை தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போய் கேட்கணும்னாலே இப்போ இங்கே வந்து பிக்பாஸ் பாயிண்ட்ஸை வச்சு தான் கேட்கணும் அப்படின்னும் பொழுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், குரூப் பிரிக்கும்போது இது வந்து எப்படின்னாக்க அனிதா, நிருப்பு, ஸ்னேகன் அப்படின்னு பிரிக்கும்பொழுதே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராக இருக்கிற ஒரு ஆள் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது அந்த பக்கம் வந்து தாடி பாலாஜி, இந்த பக்கம் வந்து ஸ்னேகன், மீதி 2 பேர் வந்து ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரியும், மீதி மொத்தமாக பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுற மற்ற எல்லாருமே, பாலாஜி முருகதாஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஒரு குரூப் மாதிரியும், காமனான ஒரு ஒரு விஷயமா வந்து அவர் பேர் என்ன சொல்றது, சுரேஷ், ஜூலி, அதுவும் அவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா பாலாவுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் தான். அதன் பிறகு தண்டோரா மற்றும் சும்மா வந்துட்டு வந்துட்டு போறாரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இப்போதைக்கு பாவம் சதீஷ் அவரை ஒன்னும் சொல்லி குத்தமில்ல, அவராவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ பிரிக்கும் பொழுதே டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி தான் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தாமரையா இருக்கட்டும், ஜூலி விஷயத்துல மட்டும்தான் அது வேணும்ட்டே பண்ண மாதிரி இருந்தது, ஓகேங்களா? ஏன்னா அவங்க பாஸ்ட் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப இப்ப நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ஸ்கோருக்கு வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை பிபி டீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு, அது ஒரு விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா தாமரை கூட தான் பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தை, இல்ல அதுதான் நீங்க அதுதான் வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை வந்து வெளியில என்ன மாதிரியான பெயர்கள் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதும், அது பிபி டீம் வந்து கொஞ்சம் கொளுத்தி விடுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாமல் இப்ப தாமரைக்கும் அபிக்கும் வந்து ஆகவே ஆகாது. அபி வந்து எப்பயுமே தாமரை வந்து கண்டுகந்தே இல்லைன்றது தாமரையோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருத்தமும் கூட. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி டீம் என்ன பண்ணானா, இவங்க வந்து அங்கே அடங்கி போன மருமகளாக இருக்கணும் அப்படின்றதும், ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து சண்டையை போட்டாங்க, ஆக்சுவலி நீங்கள் ஒழுங்காக மரியாதையே இல்லைன்னா வீட்டுக்கு தெரிவிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப உடனே கேரக்டருக்கு மாறிட்டாங்க. ட்ரெஸ் போட்டதுமே வந்து கேரக்டருக்கு வந்து போயிட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, எனக்கு நீ எல்லாம் ஒரு மருமக, எனக்கு இந்த மருமகளை கண்டா பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. உடனே தான் அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா கூட தான் இந்த மாமியார கண்டா பிடிக்கல அப்படின்ட்டு. ஆமாம், அது என்னது, மாமியாரை நீ மதிச்சு பேசணுன்றாங்க, இவங்க கார்னரை சாராங்கன்னு ஒண்ணு மாமியாரை மதிச்சு பேசணும் போது கரெக்டா ஜூலியும் சரி அபியும் சரி எடுத்துருவாங்க, ஆரம்பிக்கல மாமியாரே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாலா வந்து சொல்றதும் வந்து எப்படின்னா, தொடப்பத்தை எடுத்து 2 அடி அடி சரியாயிரும் அப்படிங்கறதெல்லாம் இது
முற்போக்கா பேசின மாதிரி தான் இருந்து வச்சுக்கோங்களேன். சோ ஆனா இங்க எடுத்த இப்ப ஜூலியோ அபிராமியோ இருக்கட்டுமே, இப்ப முற்போக்கா பேசினாங்க அப்படின்னும் பொழுது அனிதாவை நீங்க கார்னர் பண்ற மாதிரி ஏன் பாலா ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் இங்க கேள்விகளே, அதுதான் இங்க கேள்விகளேன்னு வச்சுக்காங்க. சோ இப்ப இங்க அனிதாவுக்கும் பாலாவுக்குமான விஷயங்களை வந்து முதல்ல வந்து ஒரு இந்த வந்து டோட்டலா இப்படி போகாம ஒரு ஜெனரலான ஒரு தியரிட்டிக்கலா இதை வந்து நம்ம அலசுவோம். இப்படி பாலாஜி அண்டு அனிதா இவங்க ரெண்டு பேர்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி கிளவர் ரெண்டு பேருமே. ஆனால் சீசன் ஃபோரில் வந்து பாலாஜி நிறைய லூஸ் டாக் விட்டார், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டார், அது அவருக்கு பெரிய பூமாராங்க ஆச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலெலாம் வந்து பார்த்தீங்க எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அவர். ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து அவரால் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தாங்கவே முடியாத அளவுக்கு வந்து ஆடி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்காங்களேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அனிதா ரொம்ப வந்து கிளவராக கேமை விளையாடினா கூட ஆரிக்கு கொடுத்த கிஃப்ட்டில் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய வன்மை அதில் தெரிய ஆரம்பிச்சுனா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போச்சு நாலில். அதன் பிறகு வெளியில் வந்த பிரச்சனைகள் போன பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்கும்பொழுது இவங்க திரும்ப அல்டிமேட்டுக்கு வராங்க. ஏன்னா வெளியில் நடந்த பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பாலாவும் அனிதா ஒன்றா தான் ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ரேப்போ இருக்குது அப்படின்றதோடு தான் உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்ததுமே என்னன்னா அனிதாவுடைய கிளவர்னஸ் வந்து பாலாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொன்று மற்றவங்க மாதிரி அவங்க வந்து சாதாரணமாக அடங்குற ஆளே கிடையாது. ஒரு வார்த்தையில் வர்ற விஷயத்தை அண்டர்லைன் வச்சுட்டு இது ஏன் என்னை கேள்வி கேட்டேன்னு கேட்குற ஆள். அதே தான் பாலாவும் செய்வார். இப்போ பாலாவுக்கு நெருப்புக்கும் கூட ஒரு வித்தியாசம் சொல்லலாம். நீ என்ன புடுங்கறத என்ன கேட்ட அப்படின்ட்டு வந்து ஜூலியை கேட்கிறாரு இல்லையா. இந்த வார்த்தைகளை எப்பயுமே அதாவது போன நாலாவது சீசன்ல விட்ட பாலாஜி இன்னைய வரையிலும் அது மாதிரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்றதே கிடையாது. ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க இது வந்து அனிதாவோட ஸ்ட்ராட்டஜி ஆரியோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்காங்களேன், என்ன பேசுறாங்க அதுல இருந்து வார்த்தைகளை எடுத்து கார்னர் பண்றதுதான் வந்து இப்ப வந்து பாலா வந்து இந்த கேம்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அனிதா எப்படின்னா போன இதுல வந்து நான் நிறைய பேசிட்டேன், இந்த வாட்டி நான் நிறைய பேசவே இல்லை, எனக்கு என்ன கேள்விகள் தோணுதோ என்னை சார்ந்த ஒரு விஷயம் வருதோ அதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்ல போகிறேன், அதனால் நான் இப்படி ஒரு கேம் விளையாட போகிறேன் அப்படின்றதும் நாலாவது சீசனில் இழந்த பெருமைகளை நான் வந்து மீட்கணுன்றதும் அவளுடைய மோட்டோ. இவரை பொறுத்தவரை என்னென்னா ஃபைனல்ஸுக்கு போய் கப்பல் வின் அடிக்கணும் அப்படின்றது பாலாவுடைய மோட்டோ. ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது பாலாவுக்கு உண்மையிலே வந்து அனிதாவை பிடிக்கும், அனிதாவுடைய கிளவர்னஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ் ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியிலேருந்து உள்ளார வரும்போது அப்படி இருக்கும்போது இவர் என்ன நினச்சார்னா ஈஸியாக அனிதா தன்னுடைய டீமுக்கு வந்துருவாருன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் நடந்ததோ வேற. ஏன்னா சுரேஷ் அவர்கள் வந்து உள்ள வந்த உடனே அனிதாவுடைய பயம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுரேஷ் வந்து ஒரு வெளியில வந்து சொன்ன விஷயங்களை வந்து உள்ளே எடுத்துட்டு வரும்போது மைண்ட் சாதாரணமாகவே அனிதா வந்து மைண்டில் பயங்கரமாக அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தையை என்ன சொல்லிட்டாங்க, நீ வெளியில் வந்து பேசின விஷயத்த வச்சு நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா உனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நீ எனக்கு கார்னர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டாவது நாள்லேயே அவங்க அதை பேசிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து எல்லா விஷயத்தையும் வெளியில் வந்து பாலா கிட்ட சொல்லிட்டாரு, அதனால தான் இவன் இப்படி பேசுகிறான்றது அவங்களோட. அதே தான் இது ஒரு அசம்ஷன் வச்சுக்காங்க, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்காமலும் போகலாம். இந்த அசம்ஷனை வச்சுக்கணும் அனிதா பேசுகிறப்ப தான் வந்து பாலா என்ன சொல்கிறார், எனக்கு அவர் சொல்லவே இல்லை, எனக்கு இங்கே நடந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்றது இவர். இதில் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், திருப்பியும் சுரேஷ் தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வராரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்குற விஷயங்களே பார்த்தீங்கன்னா, ஆ நீங்கள் எஃப்ஐஆர் எப்போ எழுதுனீங்க, ஓ நீங்கள் அப்போ அப்படி எழுதுனீங்க, இப்போ அவங்க தூங்கினாங்களா, அப்போ பாலாக்கு என்ன, அந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்ட்ரைஸ் பண்ணி வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து பிடுங்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நான் எழுதுனது வந்து விமன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை, அப்போ டார்கெட்னு ஒன்று இருக்குமோ அப்படின்னு ஒரு அதுதான் புரியுதுங்களா. அப்போ டார்கெட் இருக்கலாம் மேபி, ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய இந்த ஷோவை நீங்கள் நான் பார்த்து ரொம்ப வியந்தது என்னன்னா கேள்விகளை வந்து நடுவில் உள்ள கேட்கறது ஈஸி, ஆனால் இத்தனை நாள் நடந்த சம்பவங்களை கோர்வையாக சொல்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்கு பார்த்தீங்களா, அது அனிதா வேற லெவல் இன்றைக்கி. ஆக்சுவலி அவங்க நிறைய கன்னிங்காக விளையாடுறாங்க, எல்லாருமே அந்த வீட்டில் கன்னிங்காக விளையாடுறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு அவங்க அதை எதிர்கொண்ட விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது அழுகாம கொல்லாம முன்னாடி மாதிரிலாம் அந்த பயங்கரமாக அழுதுருவாங்க. ஆமாம். அந்த மாதிரி அழுகெல்லாம் விட்டுட்டு அதை வந்து பேஸ் பண்ண விதம் வந்து செமன்னு வச்சுக்காங்களேன். ஓகே. ஸோ இதில் என்னன்னா இதில் வந்து தப்பு கணக்கு வந்து பாலா போட்டதோ அவங்க எப்படி நம்ம டீமுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சாங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நெருப்பக்கம் போயிட்டாங்க. ஓகே. ஏன்னா இவரு வந்து அதுக்கான சொல்லுங்க இல்ல இங்க ரெண்டு விதமா பாக்கணும். திருப்பியும் இவரு வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு, அதான் நல்லா புரிஞ்சுக்கங்க.
உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா தாமரையை வந்து இவர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு, பாலாஜி முருகதாஸ் பிடிச்சிக்கிட்டாரு. இயல்பாவே வந்து தாமரையை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயங்களோட தான் ரொம்ப ஒட்டி இருப்பாங்க. தங்கைகள் வந்து கொஞ்சம் பணக்கார பொண்ணுங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க ஒட்டி இருப்பாங்க. வந்து இப்ப இவங்க இருந்தாங்க பேர் என்ன, இன்னொருத்தவங்க ஃபைவ்ல இருந்தாங்க, பிளாக் சி சார், பிளாக் சீனே வருது அவங்களோடது. பேர் என்னது, அக்ஷயாவா, அக்ஷரா, அக்ஷரா ரெடி. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட தான் வந்து இருவாங்க. இப்ப ஜூலி, அபி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். ஆக்சுவலி வெளியிலிருந்து வர சுரேஷ் தாத்தா சொல்றாரு, ஒரு ராஜுவை நான் உன்னிடத்தில் பார்க்கிறேன், ஒரு ஆரியை நான் உன்னிடத்தில் பார்க்கிறேன், ஒரு பாலாவையும் நான் உன்னிடத்துல பாக்குறேன், எனக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி. ஆனா என்ன திட்றாத, என்ன திட்டிடா, நீ தாமரை திட்றாத, திட்றாத அப்படிங்கிற மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தானே அனிதாவும். ஆமா, அதே மாதிரி அவங்களும் ஒரு ஆரியை பார்த்துருக்காங்க, ஒரு ராஜுவை பார்த்துருக்காங்க, ஒரு பிரியங்காவை பார்த்துருக்காங்க. அவங்க அதை மாதிரி இருந்து விளையாடுறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, சரியா? ஆனா இங்க பாலாவுக்கும் அனிதாவுக்கும் இல்ல ஒரே பிரச்சனை என்னன்னா, பாலா இப்பெல்லாம் வந்து கோவமே படாம ரொம்ப சைலண்டா வார்த்தைகள்லேருந்து கேள்வியை கேட்டு புடிச்சுக்கிறாரு. இன்னொரு ஒரு விஷயம், நான் உங்களை யாரையுமே சார்ந்து இல்லை அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் நிறுவிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த பிபி ஹவுஸ பொறுத்தவரை நீங்க சார்ந்து இல்லாமல் வாழவே முடியாது. மனிதன் கூடி வாழக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு ஏன் சொல்றான், அதுதான் இந்த பிபி ஹவுஸ பொறுத்தவரை நான் தனியா தான் விளையாடுவேன் அப்படின்றத நீங்க சொல்லவே முடியாது. அதுதான் அவரே, நீங்க அப்படி விளையாடினீங்க, நீங்களாம் பைத்தியக்காரன் சொல்றதே ரொம்ப தப்பான, ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சமான வார்த்தை நான் சொல்றேன். புரியுதுங்களா? எல்லாரும் ஊர் கூடிதான் நீங்க தேர்வு எடுக்க முடியும். நீங்க உங்களுக்காக ஜெயிச்சவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க என்ன அவங்க சொல்றீங்கன்னா, நீங்களாம் வந்து வெட்டி கேஸ் வெண்ணலிங்கம், எனக்காக எதுக்கு நின்னீங்க, எனக்கு எதுக்காக வந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து, அதாவது வெளியில இப்போ உடனே கேட்கட்டாலும் பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்ப இன்னைக்கு அந்த பிரச்சனை அதனுடையதான் வந்தது. அதாவது பொம்மை டாஸ்க்ல இருந்து பிராத ஆரம்பிச்ச ஒரு விஷயம், இது பொம்மன் டாஸ்க்லேருந்து பிராத ஆரம்பிச்ச விஷயம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது மிகப்பெரிய ஹீட்டாக மொமெண்ட்டாக மாறிச்சு. இப்போ அனிதா நம்மக்கிட்ட வந்துருக்கணும். அனிதாவும் அவருக்கு பிடிக்கும், என்னன்னா ரொம்ப கிளவரான ஆள், சரியாக விளையாடுவாங்க போவாங்க, அப்படி நம்ம டீமில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னும் பொழுது இவர் தாமரை சூஸ் பண்ணிட்டார். அவர் வந்து நெருப்பு நெருப்பு காலக்கிட்ட நெருப்பு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இந்த பாண்ட் வந்து அவர் வந்து நினச்சி கூட பார்க்கல. இன்னொன்று, டாப் காம்படேட்டர் வந்து நிருப்பா இருக்கு. ஏன்னா இவரை மாதிரியே சிந்திச்சு இவரை மாதிரியே வந்து படபடன்னு யோசிச்சு விளையாடக்கூடிய ஆள். ரெண்டு பேருமே ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்க, அதில் மாற்றமே கிடையாது, அதில் வந்து மாற்றமே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், மைக்கு மாட்டலன்ட்டு 42 வாட்டிக்கிட்ட வந்து போன இதில் வந்து ஒரு பட்டமே வாங்கியிருக்காரு ராஜ், இது நம்ம பாலா. சோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப லேசியான விஷயங்களா எடுத்துக்குவாரு. இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கேப்டன், தூங்கிட்டு இருப்பாரு. ஆமா, நாய் சும்மா குலைக்குது அப்படின்வாங்க தாமரை. அது 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 அத மாதிரி ஒரு, அதாவது இவங்க போய் பாத்ரூம்ல இருக்கலாம் எழுப்பிட்டு வருவாங்க. ஜூலி வந்து பாத்ரூம்ல இருக்கும்போது டாஸ்க்கு வாழலாம் சொல்லுவாங்க, ஆனா தூங்குற பாலா வந்து கேட்காம நாய் வந்து சும்மா குலைக்குதான். அதாவது பிக்பாஸ் மைக் ஒன் மைக் த்ரீ மைக் த்ரீ எல்லாமே பைத்தியம்னு வச்சுக்காங்க. இவங்க மட்டும் தான் ரொம்ப ஸ்மார்ட், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, 10 பவுன் வாங்கி தரேன் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பாண்டிங்ல வந்து அவங்க வந்து பாலா வந்து காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்காங்களா. ஓகே, திரும்பி நம்ம வந்து பாலா இவங்களுக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதுதான் அவங்களோட ரெண்டு பேரோட பேஸ் பிரச்சனை. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயமா என்ன அப்படின்னா, அனிதா எங்க வந்து அதான் பாலா வந்து ரொம்ப அழகா, நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றேன், நான் நியாயமா கேள்விகளை கேட்கறேன், அது என்ன பாதிச்சா மட்டும்தான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இங்க வந்து ஒரு ஒரு உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜூலி அபிராமி அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு. அபிராமி அபிராமி ஏன் பாலா கிட்ட வந்தாங்கன்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு கதை ஒன்று இருக்கு. நெருப்புக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ், முன்னாள் எக்ஸ். இப்போ அவங்க கிட்ட வந்து அவர் தப்பி தப்பி நகர்ந்து நகர்ந்துதான் போனாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர் தேவையாக இருந்து அவங்க வந்து பாலா கிட்ட போயிட்டாங்க. இன்னொன்று, ஜூலியும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாலா கிட்ட போக அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாலா வந்து அவங்க வந்து வெறுத்து இப்போ நிறைய பேசி பேசி புறக்கணிச்சு போகிறாங்க. இப்போ தான் வந்து அந்த டீமோட வந்து அவர் வந்து மிங்கிள் ஆகிறாரு. மிங்கிள் ஆகிறேன்னா வெளிப்படையான ஆதரவு கிடையாது, நல்லா திரும்பவும் சொல்கிறேன். அவர் எப்பயுமே அவருடைய வெளிப்படையான ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து தாமரை கிட்ட மட்டும்தான் இல்ல அது அவங்களுக்கே அவர் இப்ப எப்படி பண்றாரு அப்படினா நீ ஏன் தலைவரானா நம்ம மத்தவங்க எல்லாம் விரல் சுப்பிட்டா போணும்கா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையில டக்குன்னு சொல்லிடுறாரு ஈஸியா அதுதான் அவருடைய அதுதான் உண்மையும் கூட பாலாவும் சரி நிருப்பும் சரிங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் ஆமா வேற யாருமே கிடையாது அவர் வந்து அவர் ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் தான் எதுவா எல்லாருமே அப்படிங்கிற விஷயம் ஆனா இங்க அனிதா பண்ற தவறு என்ன அப்படின்னா போன வாட்டி அவங்க எப்படி பாலா கிட்ட தம்பின்னு இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிருப்பு அவங்களோட ஃபன்னா இருக்கும்போது ஓப்பனாவே அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க எங்க நீங்க சப்போர்ட் பண்ணும்போது நியாயமான இடங்கள்ல சப்போர்ட் பண்ணா பிரச்சனை கிடையாது சூப்பரா கேட்டாங்கல்ல அனிதா அப்படின்னு வந்துடும் ஆனா இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்னைக்கு இப்ப இன்னைக்கான விஷயம் சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் இப்ப அனிதா இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாங்களே ஒரு விஷயம் பாலாவுக்கு விஷயம் பேசுறாங்க நிருப்புக்காக வந்து ஜூலி கிட்ட கூட சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு எதுக்கு நீ பேசுறன்றதெல்லாம் கேட்டாங்க இல்லையா கமால் நிருப்பு ஒர்ஸ்டர் நீ என்ன புடிங்கிட்டாருன்ற மாதிரி வார்த்தையை கேட்கிறார் ஜூலியா இது வந்து இது நீங்க அன்னைக்கே வந்து சால் கோள் அப்படின்லாம் கேட்டுட்டு அது வந்து நான் அப்படி கேட்கல இப்படி கேட்கல அப்படின்லாம் வந்து பேசிட்டு தான் நான் ஏன் சொல்றேன் இல்ல இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நோட்டட் ஆகும் அதுவும் பெண்களுக்கு எதிராக நீங்க பேசும் பொழுது இது இன்னும் வந்து ரொம்ப கவனிக்கப்படும் அப்ப அனிதா இவ்வளவுதான் பேசுற ஆளு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களேன்றத மக்களுக்கு தோணக்கூடிய விஷயம் ஸோ இவ்வளவு வந்து அவங்க எவ்வளவுதான் தம் கட்டி பேசுறாலும் எவ்வளவுதான் கிளவரா வந்து கட்டமைச்ச விஷயங்களை ஒரு லீனியர் நான் லீனியராக போகாம லீனியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசினாலும் கூட இது வேறுக்கிறச்ச நேராக போகுதுன்றதான் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரு விஷயம் இதுவாவது பரவாயில்ல அவருங்க அவங்களுக்கும் அவருக்குமான விஷயங்களை பற்றி தான் அவங்க வந்து அந்த பஞ்சாயத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அவர் அவங்களே வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுவார் ஏ இருடா எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்வாங்க அந்த இடத்துல அதே அவர் ஃபன்னா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதன் பிறகு வந்து கலைப்பார் மம்மி வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல இருக்கிற கலாயம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சீரியஸ்னஸான ஒரு மோடையே வந்து கம்மி பண்ணிடுது அப்படிங்கறத நிரூபண்ற வேலை சரி இங்க என்ன நடந்தது அப்படினு பாப்போம் சோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படினா இந்த எல்லா விஷயங்களையும் படிச்சு முடிக்கும் பொழுது ஜூலி வெயிட் பண்ணிட்டு கேட்பாங்க நிரூப் கிட்ட நம்ம பைட்ஸ் ரிவ்யூலயும் பேசிருக்கோம் ஏன் நிரூப்பே அது என்ன நிரூப்பே நான் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து அழகா சுரேஷ் தான் பாட்டுக்கு சொல்லலாம் ஆனா அவர் வாயை திறந்தது எப்பன்னா ஜூலியோட டாஸ்க் படிக்கும்போது அவர் வாயை திறந்தார் அதுதான் ஜூலியோட கேள்வியா இருந்தது அவங்க வந்து 10 நிமிஷம் கழிச்சு கேட்கட்டும் 20 நிமிஷம் கழிச்சு கேட்கட்டும் 2 மணி நேரம் கழிச்சு கேட்கட்டும் உங்களுக்கு என்ன இங்க அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கும்பொழுது இவங்க வந்து வந்துருவாங்க ஏன் இப்ப கேட்கணும் நடுவில் ஒரு பிரேக் இருந்தால அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே ஜூலி சொல்லுவாங்க நான் டாஸ்க் ஷீட்டு முடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு என்னக்கா நீங்க ஏன் வரீங்க உங்களுடைய ஜூலியினுடைய கேள்வியும் சரி அது சொன்ன விதமும் சரி கரெக்ட் ஆனா ஜூலி வந்து செகண்டா வந்து சேவ் ஆனாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் செகண்டாவே சேவ் ஆனதுல இருந்து அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து அவங்க நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க அதேதான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க மிகப்பெரிய பின்னடைவு இன்னொன்று அவங்க எப்படி வந்து நெருப்புக்காக வந்து பப்பட்டா வந்து இவங்க வந்து இந்த கேள்விகளை கேட்குறாங்களோ ஏன் 2 மணி நேரம் கழிச்சு கேட்குறேன்ற கேள்வி அனிதா கேட்குறாங்களோ அதே விஷயம் தான் அபிராமிக்காக இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அபிராமிக்கும் நெருப்புக்கும் இருக்கிற அந்த கோல்டு வார்க்கு வந்து இவங்க வந்து உள்ளார இறங்கி இவங்க வந்து நெருப்பை வந்து அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நெருப்பு வந்து ஒரு குழந்தை மாதிரி அவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு டோன்ட் சொல்லி போனவங்க இப்ப வாயோட பள்ளத்தட்டி கையில கொடுத்துருவாங்க அளவுக்கு வந்து இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு அனிதாவையும் பிடிக்கல ஏன்னா அனிதா வந்து அந்த நாமினேஷன் விஷயத்துக்கு சொன்னாங்க இல்லையா எனக்கு அபிராமி வேற தலைவரா வேணா ஏன்னா அவளை வந்து நாமினேஷனுக்கே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அந்த கோபம் தான் இன்னைக்கு எனக்கு நீங்க வைக்கவே இல்லை எனக்கு நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவில சொன்னாங்க சொன்ன விதம் வேற அவங்க அதுக்காக சொல்ற காரணம் வேறன்னு போது நீங்க உமன் கார்டு எடுத்துட்டு வந்தது அங்க தப்பு உங்களோட கேள்விகள் எல்லாமே கரெக்ட் உமன் கார்டு வந்து எதுக்குன்னா அது வந்து கைம்பெண்களுக்காக வந்து அனிதா வந்து பேசி கமல் பாராட்டின விஷயம்ன்றது அது 4th சீசன்ல நடந்த விஷயம் அது உமன் கார்டுன்னு எடுத்து வந்து அவங்க இங்க எடுத்து வந்து பேசுறது வந்து இன்னமும் வந்து ஏற்புடையது இல்லைன்னு வச்சுக்காங்களேன் ஆனா நீங்க நிருப்ப கேட்ட கேள்வி சரி அதுல வந்து மாற்றமே கிடையாது அனிதா கிட்ட கேட்டதே நீங்க சரியா தான் கேக்குறீங்க ஏன் வந்து நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க ஆனா திடீர்னு பார்த்தா போய் பாலாக்காக தான் நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க கடைசியில இப்ப அவங்க கடைசியில மூக்கு அறுபட்டது என்னது நான் உங்களெல்லாம் வரவே சொல்லி பைத்தியக்காரன் தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டாரு அவரு எல்லாருமே பைத்தியக்காரன் அப்ப
ஜூலி கேட்ட கேள்வி கரெக்ட் பட் அங்க கேள்வி கேக்குற விதத்துல நீங்க உமன் கார்டு எடுத்துட்டு வர்றதும் அபிராமிக்காக 10 ரூபாய்க்கு பேசினா ஜூலி வந்து அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு பேசிட்டாங்க இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு ஆக்சுவலி நிருப்பு கிட்ட வந்து இப்ப வந்து ஜூலி வந்து நிருப்புக்கு வந்து என்னன்னா ஜூலி வந்து ஒரு நீ எல்லாம் ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட் திருத்தி திருத்தி அடிச்சாங்க அதனால நீ எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற ஒரு துணி எப்பயுமே அவர்கிட்ட ஒண்ணு அதாவது நம்ம வந்து பேசி சரி பண்ணிடலான்ட்டு அதாவது 3 வாரம் வந்துருச்சு இன்னும் 3 வாரம் தான் அதிகபட்சம் 3-4 வாரம் ஆக்சுவலி ஒரு 10 நாள் இன்னும் 4 வாரம் தான் அதுக்குள்ள ஃபைனல்ஸ் வந்துருவீங்க இதுக்கப்புறமும் யாரும் கம்முன்னா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இது ஃபர்ஸ்ட் இருக்கும்பொழுது வந்து நீங்க கேட்டகரிகளாம் வந்து ஆமா ஜாமீன் போட்டாங்க சிரிச்சுட்டு போனாங்க டேய் இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி போனாங்க இதுக்கப்புறம் தடுப்பாட்டத்தை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீட்டில் ஸோ இப்போ வார்த்தைகள் இருந்து இங்கே எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக விடணும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுகிறப்ப ரொம்ப யோசித்து பேசணும் இப்போ தாமரை பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துன்னு போக மாட்டாங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிப்பாங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க சோ இந்த விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த மருமக சண்டைலாம் வரும் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எனக்கு பிடிக்காத மருமக பிடிச்ச மருமக அப்படின்ற ஒரு சண்டையெல்லாம் வரும்போது பாலா வந்து சூப்பரான ஒரு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னா பாலாஜி வந்து கிண்டல் பண்ணுவார் தாடி பாலாஜி நம்ம ரெண்டு பேரும் வர நல்ல ஒத்துமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஜூலியும் அபிராமி ஒரே ரூம் ஒரே பாத்ரூம் குள்ளார் போயிருவாங்க இல்ல இவங்க இன்னொன்னு ஸ்மோக்கிங் ரூம்ல கூட வந்து அவங்க வந்து மைக்கை கட்டி வச்சுட்டு பேசினாங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள போகும்போது அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாத்ரூம் குள்ளார போகும்போது இவங்க மைக்கை கட்டி வைக்க போகும்போது டமால் எடுத்து மாட்டிப்பாங்க வேணாம் வேணாம் அபிராமி ஜூலி இரண்டு பாத்ரூம்ல இருக்கிறது நம்மள கலாச்சிருவாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க ஒரே பாத்ரூம்ல தான் இருப்பாங்க ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா சார் ஆனா ஒரே அதாவது ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க இங்க கதவை சாத்திட்டு தான் பேசுவாங்க அதுதான் சரி விடுங்க இதுல அவங்க பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னா அனிதாவை தான் கொண்டு வருவாங்க அபிராமி அழகா என்னையே அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்தை எதுக்கு வந்து அவங்க வந்து கேள்வியா கேட்கறாங்க அபிராமியுடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இவங்க அனிதாவை வந்து அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மக்களையே சந்திக்கலன்னு நாமினேஷன் பண்ணதுலேருந்து இப்போ அனிதாவை வந்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அபிராமிக்கு கோவம் இது நேரடியாக பாதித்த அபிராமியை எப்படி பேசுவாங்கன்னா கார்டன் டாஸ்கில் வந்து அதாவது வந்து தாமரை பேசுகிற மாதிரி இன்னொருத்தவங்களை பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க நேரடியாக அவங்க பேசவே மாட்டாங்க யார் அனிதாவை ஒரு பூலகமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஜூலியை உசிப்பு விட்டதுமே ஜூலி எப்படி போகிறாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க அதே நம்ம எப்பவும் சொல்கிற கதை தான் வச்சுருக்காங்களே ஆஃபீஸில் பேப்பர் போடு பேப்பர் போடு பேப்பர் இதெல்லாம் இதுவா இப்படிலாம் எனக்கு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க பேப்பர் போட்டுடணும் பேப்பர் போட்டுணுன்னு சொல்கிறவன் அந்த ஆஃபீஸ்லேயே தான் இருப்பான் சொன்ன உசுப்பேத்தனை வந்து பேப்பர் போட்டு போயிடுவான்ல அந்த மாதிரியான கதை தான் வச்சுக்கோங்களேன் அனிதா வந்து சாரி அபிராமி வந்து ஜூலியை பண்ணுற விஷயங்கள் அதை தான் அவங்க வந்து பாத்ரூம்லாரையும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதன் பிறகு வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைட்ஸில் வந்து பேசியிருப்போம் சில விஷயங்கள் வந்து பாலாஜியும் தாமரையும் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாலாஜி பேசுறதே க்யூட்டாக இருக்கும் தாமரை அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கூப்பிட்டு பேசுவார்னு வச்சுக்காங்களேன் இதன் பிறகு வந்து இந்த டீம் வந்து ஒரு பிராதை எடுத்துகிட்டு போவாங்க யாரு நம்ம அனிதா குரூப் வந்து ஒரு பிராதை எடுத்து பிராதனுடைய அடிப்படை சாரம் சொன்னா பொம்மன் டாஸ்க் பொம்மன் டாஸ்க் பொம்மன் டாஸ்க்ல இப்படி ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது இதில் அபிராமி போய் தூங்கிட்டாங்க டாஸ்க் விளையாடாம தூங்கிட்டாங்கன்றது தான் அந்த பிராஜனுடைய சாராம்சம் அதாவது அதுல என்ன அப்படின்னா அபிராமி கேட்டுட்டு தான் போய் தூங்கினாங்களாம் சரிங்களா கேட்டுட்டு போய் அதுக்காக தூங்கிடுறதா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு இல்லை தூங்கிட்டு நீங்க எப்போ எழுந்து வரலாம் இல்லையா நீங்க எழுந்து வரலாம் போகலாம் இன்னொன்னு யாருக்காக விளையாடுனாங்களோ கண்ணு வச்சு விளையாடணும் அந்த பாலை வந்து என்னன்னு கூட கேட்கல அதுதான் பெரிய கொடுமை நீங்க அப்ப இதை வந்து ஜூலி கேட்கறது நியாயம் நீங்களாம் எதுக்கு என்ன விளையாடுறீங்கன்ற உங்களுக்கு நீங்க விளையாடுறீங்க அதாவது நீங்க ஜூலி வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா போச்சு அதுதான் நீங்க அவமானப்படுற ஏறிட்டு சொல்ல வரேன் நீங்க என்னதான் யாரு மேல எவ்வளவுதான் குறைகள் சொன்னாலும் இங்க ஜூலியும் ஒரு கண்டஸ்டன்ட் தாமரையும் ஒரு கண்டஸ்டன்ட் அதை புரிஞ்சுக்காங்க முதல்ல அதுதான் நம்ம ரிவ்யூல வந்து நம்ம தொடர்ந்து அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இங்க எல்லாருமே ஒரே கண்டஸ்டன்ட் தான் ஆனா நீங்க நீங்க பாலா வந்து உங்களுக்கு வந்து வரணும் பாலா ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஈர்ப்பு இருக்குன்றதுனால பாலா வந்து ஆனா பாலா எல்லா இடத்துலயுமே ஆனா தாமரைக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்துக்கிற விஷயம் கூட பாலா கிட்ட கிடையவே கிடையாது நீங்க தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆனா அவர் தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பண்ணி அவரால நீங்க அசிங்கப்படுறீங்க அதுல வந்து ஜூலி கிடந்த நியாயம் நீங்க ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல எனக்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சப்ப எனக்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க ஆனா அங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு இதுல இந்த இடத்துக்கு வந்துட்டோடனே இவங்க அபிராமியை வந்து கேள்வி கேட்பாங்க அபிராமி உடனே பதில் சொல்லுவாங்க இல்ல நான் வந்து போய் தூங்குறேன் தான் சொல்லிட்டு தான் போய் தூங்க போனேன் அதோட இல்லாம வந்து எனக்கு விளையாடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்றவங்க கடைசியா அப்ப நீ விளையாடுறது விருப்பம்னா நீ அதுதான் வந்து நிரூபி சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு போய் தூங்கிடணும்
நீ உன்ன நாங்க வந்து ஒரு ஆளவே சேர்த்துக்க மாட்டோம், நம்பர் குறையும் இல்ல, அவங்க விளையாட மாட்டாங்க. அனிதா அதே மாதிரி தானே, வனிதா அது மாதிரி தானே செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யலாம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஏன் வைக்கணும்ன்றதா இங்க கேள்வியே. ஓகே, இதுல சுரேஷோடைய நல்லா கேட்டுக்கோங்க. சுரேஷ் வந்து பதில் வந்து நியாயமா வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறாராம். எப்படின்னா, கேள்வி அவங்க எடுத்துட்டு வந்தது கரெக்ட், திருட்டாது. ஒரு திருட்டும் ஒரு கொள்ளை விஷயம் வந்து வெளியில வந்துருச்சான். அதாவது ஒருத்தன் திருட போகும்போது ஏன்டா திருட போனேன்னா, கொலை பண்ணிட்டு வந்து அப்படியே திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, கொலை செய்யற மாதிரியான ஒரு குற்றம் என்னன்னா, நான் வந்து விளையாட மாட்டேன், எனக்கு விளையாடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதான் விஷயம் தெரியுமா. திருடங்கிட்டே நீதிபதி ஸ்தானத்தை கொடுத்தேன் வச்சுக்காங்களா, அந்த மாதிரி விஷயமா தான் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து போட்டா. ஏன்னா அவருக்கு போட்டாதான் இப்படியான கேள்விகள் அவர் கேட்பாரு, கோபமா வரும்ன்றதுக்காக தான் போட்டாருன்னு வச்சுக்காங்க. பட்டு நடுவில் அவங்களாம் பேசவே முடியாது, அவரு அது ஈஸியாக காரணம் பண்ணி எடுத்துறாரு. ஆனால் ஒரு அதாவது கொளுத்தி போகிறதா வந்திருக்கன்றது அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இன்னும் நான் கொளுத்தி போகிறதுக்கு வரலான்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா அது வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு ஒரு வாரம் கூட நம்மளை மக்கள் வச்சுக்க மாட்டாங்க, அனுப்பிச்சு விட்றாங்கன்றதுனால இந்த வாட்டி வந்து ஆட்டத்தினுடைய போக்க மாற்றிட்டு நான் வந்து வேற மாதிரி விளையாட போட்டு வந்திருக்கேன். இல்லை, இன்னும் ஒரு விஷயம் எப்படின்னா, முதல்ல வேற மாதிரி பேசுவார் டோனி. இப்போ என்னென்ன அந்த கல்யாண மாலைக்கு ஒரு வரல, அவங்க ஃபோனில் பேசுகிறார். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஜாதகம் பொருந்திருக்கு. பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷமும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் அற்புதமாக நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்காங்க. ஆமாம், அவர் அவர் வந்து ரொம்ப இதுவாக பேசுவார். உங்களுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குப்பா, நீங்கள் வந்து செய்யுங்கம்மா, உங்களுக்கு நல்ல மருமகள் கிடைப்பாங்கம்மா அப்படின்னு வார். அதே டோனில் இவர் வந்து பேசிட்டு இருந்தார் இன்னைக்கு வச்சுக்கோங்க. அதை சொல்லும்போது ஒரு நிறைய யோசிக்குவார், இதை சொல்லாமா அதை சொல்லாமா, யோசிக்கிறதுலாம் நல்லா தெரியும். அதுதான் இதில் வந்து சொன்ன தீர்ப்பு எப்படி சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கொண்டு வந்த பிராது வந்து இங்கே செல்லுபடி ஆகலை, ஏன்னா நீங்கள் திருட்டை பற்றி தான் கொண்டு வந்தீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து கேட்டுட்டு தான் போய் தூங்கினா உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தூங்கிட்டாங்களாம். இதில் அது காரணம்லாம் சொல்கிறதா சிரிப்பாக இருக்கும். நீங்கள் போய் எழுப்பியிருக்க வேண்டியதானே அவங்கள. ஏங்க, ஒருத்தவங்க விளையாட வந்தவங்க அவங்க போய் தூங்கிடுவாங்க, இது என்ன குட்டி பசங்களால அவங்களுக்குன்னு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. போய் என்ன எழுப்பினா வருவாங்க அவங்கள. அதுக்கு ஒன்று இவர் என்ன சொல்லுவார், ஸோ ரெண்டு பேர் பக்கமே இதை வந்து பாலாஜி முருகதாஸ் ஆமோதிப்பார். நீங்க ஒரு வாட்டி அவங்க போய் எழுப்பிருக்கலாமே அப்படின்னு அதான் வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருக்கும்போது அவர் பேசவே மாட்டாரு பாலாஜி முருகதாஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, எட்டி பாப்பாரு ஜூலி வந்து கேள்வி கேட்கும்போது அந்த சோஃபால உட்காந்து கேட்டாங்க இல்லைங்களா கிளாஸ் படிக்கிறப்ப. அப்ப ஜூலி நிருப்ப கேட்கும்போது இவர் ஒரு எட்டி பாப்பாரு அனிதாவை. அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, இப்பயே அதை ஆரம்பிக்கணும். அதுக்கு வேற அவங்க மூஞ்சி வர ரியாக்ஷன், எதுக்கு இதையா இவங்க கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப பாத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கான விஷயம் தான் இன்னைக்கு, என்னமா நீ வந்து இப்பயே 20 நாளைக்கு அப்புறம் பேசணும்னா, என் விஷயத்த கூட தான் எஃப்ஐஆர் எடுத்துன்னு வந்து அப்படின்னு அது எஃப்ஐஆர் எடுத்துட்டு வந்துருவா. இன்னொரு விஷயம் இருக்கு, ஆக்சுவலி அவரு வந்து போய் கலாய்க்க போனது வந்து சினேகன். சினேகன்கிட்ட போய் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்ற மாதிரி கலாய்க்க போகும்போது தான் இவங்க வாண்டடா வந்து வண்டியில வருவாங்க. ஏன்னா இவங்க அப்பதான் வந்து புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க. சினேகன் அவர் ஷோ பார்த்து வந்துட்டார்னா, அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில அது வந்து பாசிட்டிவா போயிருந்திருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து இப்ப வந்து பதில் சொல்லாம டிரால முடிச்சிட்டாரு அப்படின்னு டீம் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது. அப்படி தெளிவா போடுறாங்க, அதெல்லாம் கட் பண்ணாம முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டாலாம் வந்து ஒரு மாதிரியும் இல்லைன்னா ஒரு மாதிரியும் ஒளிபரப்புவாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஓப்பனா உடச்சி உடச்சி பேச. அதேதான், அதுக்கு உடனே இவர் வந்து ஸ்நேகன் கிட்ட வருவார். அதாவது டிஸ்கஷன் இவர் எடுத்துன்னு வரதே எப்படின்னா, என்ன வார்த்தை சொன்னா இவங்க எங்க இருந்து வருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸ்நேகன் கிட்ட எடுத்துட்டு வருவார். நீங்க இப்ப ஒரு விஷயத்த சொல்றீங்க, அப்ப நீங்க கூட தான் வாக் அவுட் பண்ணி போனீங்க அந்த கேம்ல. அதாவதுங்க, ஒரு 4000 பாட்டு இருக்குது, அந்த பாட்டு ஒரு 175ல இருந்து ஆரம்பிக்கும். இல்ல 2000 4000 பாட்டு இருக்கிற ஒரு யூஎஸ்பி வச்சுக்காங்க, அது வந்து ஒரு 2000 ஆரம்பிச்சா அவர் நேரடியாக வந்து கேட்டுருவார் அனிதா கிட்ட. அவங்க ஒன்னுலேருந்தே ஆரம்பிப்பாங்க, ஒன்று ஏ ஒன்று பின்னு ஏதாவது போட்டுருந்தாங்களோ அதுலேருந்தே வருவாங்க. அதனால ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே மாட்டவானா, நம்ம நேராக இங்கே போயிட்டு ஒருவேளை நீங்கள் நான் உங்களை கேட்கலையே, நீங்கள் ஏன் வரீங்கன்னு ஒரு எதிர்பால போடலான்றதான் பாலாஜி முருகதாஸோட ஸ்டைலான உண்மையில் ஒரு எடிட்டிங் பண்றப்ப அவர் சிரிச்சிருப்பாரு, எடிட்டர் சிரிச்சிருப்பாரு. இவங்க சொல்லுவாங்க, சுரேஷ் கிட்ட எடுத்துட்டு போறீங்க, அவர் ஒரு மணி நேரம் பேசுவாரு ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு. அப்ப எடிட்டர் சிரிச்சிருப்பாரு, கொஞ்ச நேரத்துல நீ பேசுறதுக்காக பாலா எப்படி கட் பண்ணி எடுத்துட்டு வரா பாருமா அப்படின்னு. அந்த மாதிரிதான், ஏன்னா அனிதாவும் நிறைய பேசுவாங்க. அப்ப பாலா வந்து அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்பாரு, நீங்க இல்ல ஒரு மணி நேரம் பேசும்போது அனிதா பேசுறதுக்கும் சுரேஷ் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை சொல்லுங்க, அதாவது என்ன சொல்லு, ஆர்டரா பேசுறதுக்கும் நீங்க
என்ன சொல்றதுனே ஒரு மாதிரி இந்த கேள்வி ஒரு எதிர்கொண்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணான்னு வச்சுக்காங்களா. ஓகே, சோ இவரு வந்து ஸ்னேகன் கிட்ட கேப்பாரு, நீங்க கூட தான் அந்த கேம்ல இருந்து வாக் அவுட் பண்ணி போனீங்க இல்ல, அந்த மாதிரிதானே வந்து அவங்க போனாங்க, இப்ப நீங்க எப்படி அவங்கள கேட்கலாம், சரி அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப பாலாஜி நான் தூங்குனது கரெக்ட்னா, இப்ப ஏன் அவங்க தூங்குனது கரெக்ட் இல்லைன்ற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அவங்க என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏ நீ அப்படி சொல்ல முடியாதுரா பாலா, நீ அவரு வந்து பாத்தீங்க அவர்கிட்டதானே பேசிட்டு இருக்கேன், நீங்க இவங்க சொம்பு தூக்குறீங்கன்றாங்க. சோ அதாவது அவர் கரெக்டா தெரியும் இவங்க வருவாங்கன்னு, சொம்புங்கிற வார்த்தையை சொன்னாலும் இவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்கன்னு தெரியும், அதை வச்சுதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குங்க. அப்ப அவங்க என்ன வந்து சொம்புன்னா, நீ கூட தான் வந்து அபிகாரம் பேசிட்டு இருக்க, நீ அபிராமியோட சொம்பு சொல் சொல்லி கோட்டு அவருடைய செய்தி எப்பயுமே. பட் இதை நீங்க எதிர்கொண்டு இதுக்கு ஏதாவது சரியான ஒரு வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் செய்ய மாட்டாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்க, அவ்வளவுதான். இந்த சொல்லிக்கே சொன்னா இவங்களாலாம் அதே மாதிரி சொல்லிக்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனாலதான் பாலாஜி முருகதாஸ் ரெண்டாவது பிராதை எப்படி எடுத்துட்டு போய் பார்த்தா, இவங்க வந்து கரெக்டா வந்து எந்தெந்த வேர்ட யூஸ் பண்ணணும்ன்றத வந்து சொல்லி சொல்லி காலி பண்ணுவாங்க. ரெண்டாவது பிராதை, ஆமா ரெண்டாவது பிராவுக்கான முடிவு தான் தெரியல, அது என்னன்னு தெரிஞ்ச யாராவது கண்டிப்பா சொல்லுங்க. சோ இவங்க வந்து இத சொன்ன உடனே பாலா என்ன ஆயிடுவாரு அப்படின்னா, வைல்டு கார்டுல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசாத பாலான்னு இவர் பிடிச்சிப்பார். இவங்க நிறைய பேசுவாங்க, இந்த நிறைய பேசுற டேட்டாவே அங்கே செல்லாது. எப்படி வந்து இப்ப ஜாக்கி சொன்னாங்களோ அந்த மாதிரி வார்த்தையை கரெக்டா அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையே என்னன்னா வைல்டு கார்டுன்றதை பிடிச்சி வச்சுப்பாரு. ஆக்சுவலி அவங்களோட இது என்னன்னா, சதீஷுக்கிட்டே நிறைய பேசிட்டு இருக்காரு பாலா, தாத்தா உலர்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து வெளியில் நடந்ததெல்லாம் வந்து பாலா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை வச்சுதான் பாலா இப்ப வந்து தைரியமா பேசுறாரு அப்படின்றது அனிதாவுடைய இது. சுரேஷ் தாத்தா போது இவங்களும் கொஞ்சம் ஜெர்க் ஆவாங்க. ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை, அவர் பேரை கூட வந்து சொல்ல மாட்டாங்க. அது ஏன் அதை சொல்ல மாட்டாங்கன்னா, பாலா கரெக்டாக எடுத்துட்டு வருவார்னு இவங்களுக்கும் தெரியும். சதீஷ் தான் சொல்லிட்டானே, வெறும் ப்ரோமோ தான் பார்த்துட்டு வந்தேன், நீங்க எங்க அதை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா எக்ஸாக்ட்லி. ஸோ அதனாலதான் வந்து இவங்க அதை பத்தி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லும்போதே அவர் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, ஏற்கனவே சுரேஷ் தாத்தா வச்சு தான் விளையாடுங்க ஃபர்ஸ்ட் வாரம், இப்ப திருப்பி அவர் நான் எங்கடா சுரேஷ் தாத்தா வச்சு விளையாடுறேன், இப்ப நீ வந்து ஒரு கேள்வி கேட்ட இந்த மாதிரி வைல்டு கார்டு கிட்ட வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பேசாதேங்கிறத தானே நான் சொல்ல வந்த பாலா அப்படிங்கறத இவங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அது எங்க போய் முடியும் அப்படின்னு, அதாவது எங்க போய் அத இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எங்க போய் முடியுமோ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரும்பொழுது, அபிராமிக்காக எங்க விளையாண்டதுதான் இங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த திரும்பி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம தாமரை விழுந்துருவாங்க, ஏன்னா ரொம்ப நேரமா பாலா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சுருதி வந்து இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா, சுருதியோட க்வெஸ்சன்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும். அடுத்து சுருதி வந்து பாலா கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நான் கேட்கறேன் பாலா, மூணே கேள்விதான், நீங்க ஃபர்ஸ்ட் வாரம் தான் வருவாங்க, நீ ஃபர்ஸ்ட் வாரம் தலைவர் ஆக மாட்டேன்னு சொன்ன. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அபிராமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த வாட்டியும் நீங்களும் சுரேஷ் தாத்தாவும் இருக்கும்பொழுது மாட்டேன்னு சொல்லும்போது சுரேஷ் தாத்தாக்கு அவங்க வந்து நின்னாங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து தலைவராக வேண்டாங்கும்பொழுது இங்கே வந்து நின்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் தாமரை வரும்போது ஏன் தாமரைக்கு அவங்க நிற்கல நிற்கல உடனே இவர் என்ன சொல்லுவார், தாமரை தான் சொல்லிட்டாங்களே தீர்க்கமாக போய் பாலாக்காக விளையாடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இவங்க கேட்பாங்க, அப்ப அபிராமி அவங்களா சொந்தமா முடிவெடுக்கலையா, தாமரை சொல்றதான் கேட்பாங்களா, முதல் வாட்டி இதே மாதிரிதான் சுரேஷ் தாத்தா சொன்னாரு அப்படின்னும் பொழுது அவங்க வந்து நின்னப்ப இங்க ஏன் நிக்கல கேள்வியா கேக்குவாங்க சுருதி. அப்போ வந்து இவர் சொல்றாரு, ஆமா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதுதான் நானே நிரூப் கிட்ட யார்கிட்ட நிரூப் கிட்ட கேட்பாங்க. கரெக்ட் பாருங்க, நிரூப் வந்து வருவாரு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் வரும்பொழுது, நீ இது கூட தானே நான் சொன்னேன் என்ன கேப்டன் ஆகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜின் பொழுது, நிரூப் ஓப்பனா சொல்லு, ஆமா எனக்கு இவ கேப்டன் ஆக வேணாம் அப்படின்னு ஜூலி நடந்து போவாங்க, அதனால நான் உன்ன கேப்டன் ஆக்குனேன் அப்படின்றவர். இந்த இடத்துல தான் அனிதா வந்து தேவையில்லாமல் வந்து சுருதியை என்டர் பண்ணுவாங்க. சுருதியை என்டர் பண்ணவனே நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த பாயிண்ட் பிடிச்சிப்பார், சரி இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. கேள்வி கேட்கறாங்கன்னு உடனே கோவம் வந்துடும், யாருக்கு தாமரைக்கு. அனிதா கேள்வி கேட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது,
சுருதி எப்படி கேட்கலாம் தம்பியே அப்படின்ட்டு வந்துருவாங்க அங்கேருந்து வந்துட்டு, ஏன் பாப்பா அப்ப நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீ கூட தான் வந்து பொம்மை டாஸ்க்கு வந்து இவருக்கு எதிராக விளையாடினேன், அவர் பேர் என்ன பாலாக்கு எதிராக தான் நீ விளையாடினேன், அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா காப்பாத்துறப்ப பொம்மையை வந்து காப்பாத்துறப்ப நீ பாலாக்காக ஏன் வந்த தாமரை கேக்குறாங்க பாரு, பொம்மை எடுக்காம இவங்க ரெண்டு பேரும் பொம்மையை மட்டுமே எடுத்து போய் விளையாடுற தாமரைலாம் வந்து கேள்வி கேட்டதான் சுருதி சொல்லுவாங்க. அது ஏன் இஷ்டம்க்கா, நான் ஏன் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் வந்து பாலா தான், அதாவது கல் வைக்கும்பொழுது வந்து இவங்களுக்கு வந்து ஜூலி கல் வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப ஏன் நினைப்ப என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த பிள்ளைக்கு வந்து விளையாடி இருக்கலாம், ட்ரெண்டிங் பேர்ல இவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அது ஏன் இஷ்டம் போது இவங்க அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது, அவங்க திருப்பி தவறுன்னு சொல்லும் போதுதான் வந்து திருப்பி நிரூப் சத்தமா சொல்லுவாரு அது அவளோட விளையாட்டு அப்படின்னு வரும். அதை இவங்களும் சொல்லுவாங்க, அது வந்து என்னுடைய சுய விஷயம், அதை வந்து நீங்க வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுருதி முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே விட்டு அப்படின்னு, ஆமா அதே விட்டு, அதே மாதிரி வேற ஏதோ கேட்கும்போது அது அவங்க இஷ்டம்டா அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிட்டே சொல்லுவாங்க. அது என்னன்றதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது இப்படியான ஒரு விஷயம் போகும்போது தான் வந்து என்ன வந்து உங்களை தலைவரா தேர்ந்தெடுக்க சொன்னா நீங்க எல்லாம் பைத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒண்ணு தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்ல, எங்க நாங்க வந்து கேம் விளையாடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாரு. நீ அப்ப வந்து நிக்காம போயிருக்க வேண்டித்தானே, வைத்தியம் எங்களை சொல்றல, நான் தலைவராக மாட்டேன், நான் டெண்டிங் ஆக மாட்டேன், நீ ஏந்து போயிருக்கணும் இல்ல வேணாம்னு சொல்லிருக்கணும் கேமரா கிட்ட, நான் உங்களுக்கு விளையாட போறோம், நீ போனா ஸ்னேகன் வச்சு நாங்க விளையாடி இருக்க போறோம், அவர் தலைவர் வந்திருப்பாரு இல்லையா, இப்ப நீ எங்களை பைத்தியம் சொல்றதுக்கு வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு வராங்க அப்படின்னு போதுதான் அழகா அபிராமி என்ன சொல்ல, சாரி அனிதா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீக்குங்கிற ஒரு விஷயத்த தான் சொன்னேனே தவிர்த்து அங்க பெண்கள்ங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டே வரல, என்னுடைய எஃப்ஐஆர் நான் அந்த மாதிரி நான் எழுதவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு. ஆனா இப்ப அவங்க அதான் அந்த ப்ரோமோல சொன்ன மாதிரி நீ என்ன இப்ப முழுசா நீ என்ன கார்னர் பண்ற, ஆமா அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிருப்ப பார்த்து நீ பயப்படுற இப்ப இந்த வார்த்தையை பாரு, அதாவது தொடர்நடுங்கி பயந்தாங்க நிருப்ப சொன்னதெல்லாம் போய் இவங்க வந்து பாலா சொல்லாம சார் நிருப்ப பார்த்து நீ பயப்படுற, அதே மாதிரி என்ன பார்த்து நீ வந்து பயப்படுற, அதே மாதிரி எனக்கான விஷயத்த நீ பண்ற சிம்பு சார் நீங்க வந்து இப்ப கொடுக்க நான் எஃப்ஐஆர் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க முடிப்பாங்க, இவங்க வந்து அதை முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல, பட் இது நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம், அதை நம்ம சொல்றோம். இதேதான் வந்து நெருப்பு வந்து புடுங்கி அப்படின்னு சொல்லும் போது நீனா புடுங்கி தனமா பேசுறியான்ற மாதிரி வந்து ஜூலியை கேட்க அவர் என்ன சொல்லுவார்னா, ஜூலி என்ன சொல்லுவாங்க, வாயெல்லாம் என்னது பள்ள தட்டி கையில கொடுத்துருவாங்க, இடுப்பு செத்தவன் அப்படின்ற மாதிரி அவங்க கடைசியாக முடிச்சு ஃபைனலாக முடிச்சுக்குவாங்க. அதாவது நீங்க எல்லாரையுமே வந்து ஏப்பச்சப்பையே நினைச்சிட முடியாது, எல்லாரையும் ஏப்பச்சப்பையே நீங்க சொல்ற மாதிரி பேசிடவும் முடியாது, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்டா இடுப்பு செத்தவன்ற மாதிரி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதில் அபிராமியா வந்து ஜூலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா இத்தனை நாள் கட்டி காத்த ஜூலி, அதாவது இவ்வளவு நாள் வந்து நான் வந்து எல்லா பொறுமையா இருந்து எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போன ஜூலி, எதிர்பார்த்தத்தையும் தடுப்பாட்டத்தையும் ஆரம்பிச்சுட்டாலும் கூட அபிராமிக்குடைய பப்பட்டா அவங்க பேசுறதா அவங்களுடைய பெரிய பின்னடைவை நான் பாக்குறேன். அவங்களுக்காக பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, அபிராமி நெருப்புக்கு பிடிக்கல, அபிராமி அனிதா வந்து நாமினேட் பண்ணிட்டான்றதுக்காக நீங்க போய் பேசுறீங்க. ஆனா அபிராமி நேரடியாக நெருப்பையோ அனிதாவையோ அவங்க நேரடியாக எதிர்க்கவே இல்லை, நல்லா கவனிச்சுனா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜூலியுடைய பின்னடைவை நான் பாக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நிருப்பு பக்கம் அனிதா இருக்காங்க, திரும்ப வந்து இன்னொரு ப்ராதம் எடுத்துப்போவார், அந்த ப்ராது தான் என்னன்னா, அதான் இப்போ சொல்லிட்டோம் இல்லைங்களா, அதான் எஃப்ஐஆர் ப்ராதெல்லாம் சொல்லிட்டோம், அதுக்கான பதில் தான் வந்து என்னன்றது நமக்கு. அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து வேர்டிங்கில் வந்து கரெக்டாக எட்டு வந்து வைப்பாங்கன்னா அதே வேலையை தான் இவரும் பண்ணுவார், அதே வேலையை தான் இவரும் வந்து அந்த வேர்டிங்கை வந்து கரெக்டாக எட்டு வந்து ஃப்ரேம் பண்ணுவார். இல்லை இப்போ இவரும் அதே வார்த்தை தான் எடுத்துருந்தார், வீக்னஸ்ங்கிறத எதை வச்சு சொன்னாங்க, பெண்களை வச்சு தானே என்ன சொன்னாங்க, அவங்கள பற்றி மட்டும் வந்து வந்து எங்கேயுமே வந்து தவறாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு போது இவங்க இதை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதற்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டாத விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எஃப்ஐஆர் நான் எழுதுறேன்னு சொன்ன விஷயங்கள்லாம். ஸோ இதுதான் வந்து குடும்பம் எல்லாமே சொல்லியாச்சு. அதாவது என்னன்னா நாமினேஷன் பண்ணும்போது பாலா ஒரு விஷயம் சொல்கிறார் அனிதாவுக்காக, ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க, கேம் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக அவங்கள பார்த்து நான் வந்து இப்போ யோசிக்கல அப்படின்ற மாதிரி தான் நாமினேட் பண்ணுவார் ஆக்சுவலி. ஆனால் உண்மையிலேயே அவர் அனிதாவை பார்த்து பயப்படுறது தான் உண்மை, ஏன்னா 4000 பாட்டில் வந்து 477 பாட்டு என்னன்னு சொல்லிடுவாங்க அவங்க, அதான் பிரச்சனையே, அதுதான் வந்து இவருடைய மிகப்பெரிய இது.
இது வந்து அக்காக்குக்கான்னு போனாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து நீ அக்காக்குக்கான்னு சொல்லிட்டு நீ என்னை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி போய் அந்த உறவுகளிலே வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எப்படி வந்து இவர் வந்து அபிராமிக்கு வந்து சப்போர்ட்டர்ஸாக இந்த பக்கம் வந்து மறைமுகமான சப்போர்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி நெருப்புக்கு வந்து நேரடி சப்போர்ட்டாகவே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே குரூப்பு நீ வந்து சொம்பு நீ சொம்பு அப்படிலாம் சொல்லவே முடியாது. இங்கே ஒவ்வொரு சொம்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவன் சொம்பாக தான் இருக்குன்றதாங்க மேட்ரு. அபிராமிக்கு ஜூலி வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா ஒரு சொம்பாக வந்து இவங்க மாறிட்டாங்க அனிதா, பட் அவர் சொம்புகளை சேர்த்து வச்சிருக்காரு. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஏன்னா கடைசியாக வந்து அவர் வந்து என்ன சொல்றது ராக்கெட் கிளம்பும்போது சைட்ல எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், பாலாஜி முருகதாஸ் சேர்த்து வச்சிருப்பாரு. லாஸ்டா ஃபைனல் போகும்போது சல்லுன்னு போகும்போது எல்லாம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது டப்பு டப்பு ஊந்துரும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்களை காப்பாத்துறேன் உங்களை போறேன்ற வார்த்தைகள் அவர் செய்யவே மாட்டேன். அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சப்போர்ட்டாவே நீயா வந்து உட்காந்த, நீயா வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்த, நான் மேல போகும்போது நீ எல்லாம் வந்து ஊந்துருவாரு. அவர் என்னைக்குமே அதை சொல்லவே மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்பயே வந்து தாமரைக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாரு, நீயே தலைவர் ஆகிட்டு இருக்குமா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோமான்ற ஹிண்ட்லாம் அதுதான். இவங்க அதால் தாங்கவும் முடியும்னு வச்சுக்காங்களேன். நாய் குளிச்சதெல்லாம் வந்து ஏதோ அது பைத்தியக்காரத்தனமாக குளிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு யார் தலைவர் தூங்கிட்டு இருப்பார் இவர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயங்கள். ஸோ இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அண்ட் எப்பவும் சொல்லுவதுதான், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம எப்பவும் போல வந்து இதுல வந்து கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து சொல்லிடுங்க. அதற்கான என்ன சொல்றது சொல்லிடுங்கன்றது அதுக்கான ஓட்டுகளை வந்து அங்க கொடுத்துருங்க. தொடர்ந்து நீங்க ஓட்டு போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சோ அண்ட் எங்களை தொடர்ந்து அதற்கும் நினைக்கிறவங்க ஆப் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாழி ஜுவல்ஸ் யாழி சாரீஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். யாழினி ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி அண்ட் ஜாக்கி வீலாக இது மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.